மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். நம்ம கூட நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுட் டியூப் யூடியூப் சேனல்லேருந்து சம்பத் அண்ட் சிவகண்ணன். இவங்களோட வீடியோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு சேனலில் உங்களோட எது கொடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வேர்ல்டு ஃபுட் டியூப். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன், ஜப்பார் பாயோட. இதுதாங்க இவங்களோட ஸ்டைலு. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களோட டிஷர்ட். அதனால தான் நானும் வந்து இன்றைக்கி ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. ஸோ நம்ம கிச்சனில் இன்றைக்கி பள்ளிப்பாளையம் 1 kg நாட்டுக்கோழி வச்சு சூப்பராக செஞ்சு அசத்த போகிறாங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ரெடி, செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபுட்டை பற்றி முதல்ல நான் சொல்லிக்கிறேன் பாய். இது என்னென்னா, கொங்கு மக்களோட ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. சரி, கொங்கு மக்கள் அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி வச்சு பண்ண போகிறோம். பண்ணலாம். ஓகே, 1 kg பண்ண போகிறோம் இல்லையா? 1 kg. இப்போ நம்ம சேனலில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செய்முறையை வந்து காமிப்போம். அதே நேரத்தில் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போடுவோம், அதுக்கான அளவு சொல்லுவோம். ஏன்னா வீட்டில் வந்து அவங்க செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு அவுட் புட் இதே மாதிரி வரும். ஜப்பார் பாயோட சமையல்லையே அந்த அளவு தான். சரி, ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 1 kg பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சம்பத் பிரதர் நம்ம கூட நின்றுருந்தார், எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு போனார். மனுஷன் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் செஞ்சு கொடுங்கப்பா. என்ன பண்ணுறாரு? தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எஸ், அரை மூடி தேங்காவை வந்து நம்மளுக்கு பீஸ் ஆக்கி கொடுத்தாரு. இங்கே வச்சுருக்கோம். ஸோ அரை மூடி தேங்காவை வந்து அவர் தனியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சம்பத் பிரதர். அண்டு அடுத்தது வந்து, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் செய்யுங்க, நான் சிக்கனும் சாப்பிடுவேன் அப்படின்றார். அவருக்காகவே வந்து பற்ற வச்சிடலாம், பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நுணுக்கமாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். இவங்களுடைய கோயம்புத்தூர் ஸ்டைல் இது. ஆமாம், ஓகேங்களா? எனக்கு இது வரைக்கும் நான் வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சது கிடையாது. ஸோ அவர் செய்வார், நான் என்னென்ன போடுறாருன்றத உங்ககிட்ட சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பிரதர் பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரி, இந்த ஃபுட்டை பொறுத்தளவுக்கு பாய் நான் மெயினாக சொல்லிடுறேன். நிறைய எண்ணெயில் நம்ம சமைக்கலாம். சரி, ஸோ பள்ளிப்பாளையத்தோட சேம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் எடுக்க முடியும். எடுக்க முடியும். இதோட ஒரிஜினல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி, 50 ml தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஏன்னா இப்போ நம்ம மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம் பாய். என்னன்னா லாஸ்ட்டாக நம்ம சேர்ப்போம். சரி, அது வந்து ஒரு 20 ml அந்த மாதிரி நம்ம சேர்ப்போம். இப்போ வெங்காயம் தாளிக்கிறதுக்கு மட்டும் 50 ml. 50 ml நம்ம போடுவோம். சரிங்க, இப்போ என்ன நல்லா சூடானோன்னா நம்ம சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் இப்போ என்ன கொதிச்சிருச்சு, என்ன சூடாயிருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடணும். ஓகே, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம். கரெக்டா? ஆ, ஓகே பாய். அருமையான, அது கூடவே 13 வரமிளகாய் நம்ம கிள்ளி வச்சிருக்கோம். கிள்ளி வச்சிருக்காங்க 13. விதை எடுக்கல, இதில் விதையோடு தான் நம்ம போடுறோம். எஸ், இந்த வரமிளகாவை பொறுத்தளவுக்கு பாய் லைட்டாக நம்மளுக்கு கருகிற மாதிரி வரணும். வரணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சரிங்க, சரிங்க. இப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க, இப்போ மாறிடுச்சு. இந்த டைம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். ரைட், தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மி. ஆமாம், கரெக்டாக. இல்லை சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு அரை மூடி. பீசஸ் பார்த்தீங்கன்னா அந்த நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு பிறகு அப்போதான் அந்த ஸ்டைல் கிடைக்குமா, அந்த லுக் கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் சாப்பிடும்போது இந்த தேங்காயும் நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா கடிச்சு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம், அதோட டேஸ்ட்டே வந்து அதில் தான் இருக்குது. சாப்பிட்ருவோம், நம்ம சம்பத்தும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், என்னென்னா சிக்கன் சாப்பிட்றத விட இந்த தேங்காய் மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட வீட்டில் ஒரு கூட்டமே இருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. அந்த தேங்காய் லைட்டாக நம்மளுக்கு வருந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம் பாய். போட்டுடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஓகே, அதனால நம்ம சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டால் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். போட்டுருங்க பாய். ஓகே, சின்ன வெங்காயம் 100 கிராம் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும், அதாவது பாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பானை அந்த மாதிரி தான் பண்ணுவார். பாய்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சுவாங்கன்னே இரும்பு கடாய் தாங்க வேணும்னு வீட்டிலேருந்தே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஏன் அப்படின்னா, இந்த ரெசிபி வந்து ஒரு இரும்பு கடாய் இல்லைனா ஒரு மண் சட்டி அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இரும்பு கடாய் எடுத்துருக்கோம். சூப்பர். ஏன்னா இவருடைய ரெசிபின்றதுனால நாங்கள் வந்து இவரை ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்ட். இவர் என்ன சொன்னாலும் அப்படியே கட்டுப்படுறோம். அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னா, சீனியர் அப்படின்னா ஜப்பார் பாய் தான். அவருக்கு அடுத்து வந்தது தான் நாங்கள்லாம் என்ன பாய். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிதான் எல்லா சமைக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே சீனியர் தான். எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்குங்க, ஒரு பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, இது வந்து அத்தியாவசியம். இது இல்லாமல் மனுஷன் கிடையாது, உயிர் வாழ முடியாது. ஸோ இது கற்று வச்சுக்கணும். பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிஷ்ஷுங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, வீட்டில் யாரும் இல்லை டக்குனு, இப்போ லாக்டவுன் டைமில் ஹோட்டல்ஸ் இருக்காது, இல்லை திடீர்னு எப்போ லாக்டவுன் போகிறாங்க, எப்போ சில எங்கேயாவது ஊருக்கு போய் மாட்டிப்போம், நைட்டில் கிடைக்காது, நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம்.
முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமையல்லாம் வீட்டில் கற்று வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜபர்பாய் வீடியோ பார்த்து நிறைய பேர் கற்றுருப்பீங்க, சொல்லவே தேவையில்ல. நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ரெசிபி செய்வோம். அரை கிலோ ஒரு கிலோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் குக்கிங் ஃபுல்லாகவே பெரிய பெரிய லாப்ஸ்டாரு அப்புறம் வேற என்ன பெரிய பெரிய ஆக்டோபஸ். ஆமாம், நிறைய வீடியோ பல்கா செய்வாங்க. ஆமாம், ஆக்டோபஸ். அடுத்ததாக வந்து சங்கு கறி பண்ணலான் இருக்கோம். பண்ணுறீங்க, கூப்பிடுவீங்களா? கண்டிப்பாக போய் கோயம்புத்தூர் வாங்க, நம்ம சமைக்கிறோம். ஓகே, ஊட்டி எல்லாம் சுற்றி பார்க்குறோம், கட்டாயம் வரீங்க. ஷோர் ஷோர் பிரதர், நான் அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக வரேன் பிரதர். உங்கள் ஊருக்கு வந்து ஒரு பல்க் குக்கிங் பிரியாணி கூட போட்டுடலாம் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் வரணும். என்ன அப்படின்னா, பல்க் குக்கிங்னோன்னா எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது என்னன்னா, பல்க் குக்கிங் அப்படின்னாவே நம்ம ஆசிரமத்துக்கு தான் பண்ணி கொடுப்போம். ஆசிரமத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 360 பேர் இருக்காங்க. சரி, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, முதியோர்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கட்டாயம் நீங்க வாங்க, நம்ம அங்கதான் செஞ்சு கொடுக்குறோம். 350 பேர் இருக்காங்களா? ஆமா பாய், 350 பேர் பிரியாணி சாப்பிடுவாங்களா? ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த 350 பேருக்கும் ஸ்பான்சர் நான், சரியா? நான் ஸ்பான்சர் எடுத்து நானே செய்கிறேன், என் கூட நீங்களும் சம்பத்தும் ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பரான ஒரு பிரியாணி போட்டுடலாம். நார்மலாக ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நானும் சம்பத்துக்கானும் போயிட்டோம்னா நாங்கள் எப்பவுமே நைட்டு தான் செஞ்சு கொடுப்போம் டின்னருக்காக. பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆசிரமத்தில் குழந்தைங்களாம் இருப்பாங்க இல்லையா, பார்த்தோன்னா ரொம்ப குஷியாயிருவாங்க. ஐ சம்பத்கான் வந்துட்டாரு, சிவகண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப குஷியாயிருவாங்க. அதோட எங்க நாங்க சும்மா லைட்டா பேசுவோம், தம்பி சாப்பிட்டீங்களா, எப்படி என்ன ஏதுன்னு. சரி, இல்ல அங்கிள், இன்னைக்கு கலந்தாங்க வந்து கம்மியா தான் சாப்பிட்டோம், நைட் வந்து நீங்க நான்வெஜ் பண்ண போறீங்களா அப்படின்னுவாங்க. அது கேட்கும் போது அந்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. அதை அனுபவிச்சா மட்டும்தான் அது புரியும். அந்த பிள்ளைங்களுக்கு ரெகுலராகவே சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்குதுப்பா. என்னன்னா இப்போ ஆசிரமம் அப்படின்னாவே வெஜிடேரியன் தான் இருக்கும். ஆமாங்க, நம்ம போனாதான் நான்வெஜ். நான்வெஜ், சரி சரி. அதனால அங்கே உள்ள ஸ்பெஷலாக நம்ம பர்மிஷன் வாங்கி நான்வெஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் ஓகேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருவோம். ஏன்னா இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே வெஜிடேரியன் தான் பண்ணி கொடுக்குறாங்க. நான்வெஜ் வந்து மோஸ்ட்லி யாரும் பண்ணுறது கிடையாது, பண்ணுறதில்ல. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு உணவாக நம்ம பண்ணி. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோன்றேன், 350 பேருக்கு 50 கிலோ பிரியாணி போட்டால் போதும். சூப்பர் பாய், போதும் போதும். இந்த கிங் சைஸ் ப்ரான் இருக்குல்ல, ஆமாம், அதை வாங்கிடுவோம். 350 ப்ரான் வாங்குவோம். சூப்பர், ஆளுக்கு. ஆமாம், டைகர் ப்ரான் வாங்கிப்போம். வாங்கி ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ரான் பிரியாணி. 50 கிலோ பிரான் பிரியாணி நம்ம மூணு பேர் சேர்ந்து கண்டிப்பாக செய்கிறோம். எனக்கு ஒரு 10 நாள் 15 நாள் டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணெய் கொதிச்சுது, அந்த சீரகம் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் செவந்த உடனே வெங்காயத்தை சேர்த்தோம், அதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்துடும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்காரு. இப்போ தேங்காவே சாஃப்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. வந்துருச்சுங்க, இப்போதான் நம்ம நாட்டுக்கோழி இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, இது என்னன்னா போய் நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம், மட்டன்லையும் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பிராய்லர் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதில் வேணாலும் பண்ணலாம், நம்ம நாட்டுக்கோழியில். சரி, ஓகே. இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கோம். கழுவிருக்கீங்க, சம்பத் கழுவிருக்காரு நல்லா கிளீனாக. தேங்க்யூ மிஸ்டர் சம்பத் சார். தேங்காய் சாப்பிட்டு முடிச்சிட்டாரா? அரை மணி காலி ஆயிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். எதுவுமே இல்லை, வரமிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆமாங்க, அதோட காரமே இதுக்கு போதுமானது. சரி, அதனால தான் நம்ம விதை எடுக்காமல் போட்டுருக்கோம். சின்னாமணி அப்படின்ற போது நம்ம விதை எடுத்து அந்த ஓடு மட்டும் தான் போடுவோம். இதில் நம்ம விதை எடுக்காதனால அந்த காரமே போதும். போதும். சரி, இப்போ இந்த ஒரு கிலோ நாட்டுக்கோழி கழுவி வச்சிருந்ததை போட்டு நல்லா பரட்டிக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் நம்ம பரட்டணும்? அவ்வளோதான், இந்த இதில் லைட்டாக நம்ம அந்த பச்சை வடை போகணும் இல்லையா? ஆமாங்க, அதுக்காக இப்போ கூடவே மசாலாவும் போட்டு கிண்டிடுவோம். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும், அதாவது அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், அது போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையவே கிடையாது? கிடையாது, போடக்கூடாது. அப்போ இதுக்கு எப்படி அந்த கவுச்சியோட ஸ்மெல் போகிறதுக்கு என்ன? அதுக்கு தான் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த வரமிளகா, தேங்காய், தேங்காய் எண்ணெய், சீரகம், இதுதான் இதுக்கோட மசாலா. அந்த கவுச்சி எடுத்துருவோம். ஏன்னா வந்து இதில் நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன், கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டீங்க. நான்வெஜ் அப்படின்னாவே நம்ம இஞ்சி பூண்டு சேர்ப்போம். ஆமாம், இந்த ஃபுட்டு வந்து கிடையாது கிடையாது. அதாவது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கிராமத்தில் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் இல்லையா? செய்வோம். அந்த மாதிரி ஒரு உருவான ஒரு டிஷ் தான் இது. ஓகே, இப்போ நம்ம மசாலா போட்டுடலாமா போய்? ஆ, போட்டுடலாம். மசாலானா வேற ஒன்றும் கிடையாது, மஞ்சள்தூளும் லைட்டாக. மஞ்சள் தூள் கொடுங்க. மஞ்சள் தூள் எவ்வளோ? மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிருக்கீங்க, கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் போடவா? இது போதுமா? போதும் பாய். ஓகே, கால் டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள்
மஞ்சள்தூள் போட்டோம் பை. ஓகே. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் தோ வரேன். மல்லித்தூள் போட்டா தான் நமக்கு மஜாவே. அங்க இருக்கு பாருங்க, எடுங்க. ஜீரகத்தூள் தேவையா? ஜீரகத்தூள் தேவையில்லை. தேவையில்லை. சரிங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள். 1/2 ஸ்பூன். கரெக்டா? ஓகே, அவ்வளவுதான். என்னன்னா பாய், மெயினா நம்ம இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோம் இல்லையா? ஆமாங்க. நார்மலாவே நம்ம ஒரு நான்வெஜ் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணா என்ன டேஸ்ட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கும். இல்ல நம்ம சாம்பாரே வைக்கும்போது கூட அந்த சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட். அதோட சுவை தான். ஆமாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இதல 100 கிராம் சேர்த்துறோம். இல்ல இதுல எனக்கு கொஞ்சம் கிரேவி டைப்ல வேணும் அப்படி அப்படினா ஒரு 50 கிராம் சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட கிரேவியே நமக்கு வந்துரும். இப்போ இத எவ்வளவு நேரம் மல்லித்தூள் போட்டு எவ்வளவு நேரம் கிண்டிட்டே இருக்கணும்? ஒரு 5 நிமிஷம் கிண்டணும். கிண்டறது தான் இதல வர்க்கே. ஆமா ஆமா. என்னன்னா அதுக்கு தான் இந்த இந்த டிஷ் போடுற அளவுக்கு என்னன்னா சுண்ட விடணும். சுண்ட விடணும். அதனால தான் நம்ம இந்த இரும்பு கடாயை எடுத்துறோம். எடுத்துறோம். இதல தண்ணி ஊத்துவோமா? தண்ணி ஊத்துவோம். கண்டிப்பா ஊத்துவோம். ஓகே ஓகே. தண்ணினா நம்ம ಜಾಸ್ತಿ ஊத்தவே இல்ல. ஒரு கிரேவி டைப்ல வேணும் அப்படினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 50 கிராம் ஆனியன் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஏத்தி வச்சிட்டோம்னா ஒரு கிரேவி டைப்ல கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ட்ரையா பண்றதனால சும்மா அந்த நாட்டுக்கோழி முங்கற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். அதாவது 5 நிமிஷமா இப்போ இது கிண்டிட்டு இருக்கோம். இப்போ என்ன உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்திரணும். ஆமா, நம்ம உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்திரலாம். என்னங்க அப்ப உப்பு சேர்த்துக்கிறீங்களா? ஊத்திக்கலாம். கல்லுப்பு ஃபுட்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறதுனால கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்தாவே நார்மலாக நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆமாங்க. கல்லுப்பு நம்ம இல்லை, கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் வீட்லேயும். அதுதான் நல்லது. கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். இப்போ கல்லுப்பு தேவையான அளவு. சரிங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஆ, போட்டுக்கலாம். இப்போ கல்லுப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டாக போட்டிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கல்லுப்பு வந்து ஒவ்வொரு பிராண்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லைட்டாக இருக்கும். அப்போ அதனால 3/4 போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற கல்லுப்பு. கரெக்டுங்க. தண்ணி முழுகிற அளவுக்கு. தண்ணி இப்போ இது முழுங்குற அளவுக்கு. நம்ம ஏன்னா சுக்காவை செய்யறதுனால முழுகிற அளவுக்கு. கிரேவி வேணும்னா கொஞ்சம் மேலே தூக்கி. சரிங்க. ஊத்தவா? ஊத்திடுங்க. போதும் போதும்ல? போதும். இப்போ இதுக்கு அப்புறம் எந்த மசாலாவும் கிடையாது. இதுக்கு அப்புறம் மசாலாவே கிடையாது. கிடையாது. ஆமா. இது வந்து வெந்து அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போய் சுக்காவா ஆயிடுச்சுனா சாப்பிட வேண்டியது. அவ்வளவு சாப்பிட முடியாது. ஐயோ. பிரதர் தட்டு வந்துருச்சு. தட்டு வந்துருச்சு. ஓகே. இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபைனலா மேல கருவேப்பிலை வச்சிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சா போதும். மூடிரணும். அந்த தம்லயே அந்த லோ ஃப்ளேம்லயே வெந்துட்டு இருக்கும். ஃப்ளேம் லோல தான இருக்கணும். லோல தான். ஃபுல்லா லோல இருக்கணும். ஓகே. என்ன பண்ணா நம்ம வேகமா ஏத்தி விட்டோம் அப்படினா தண்ணி சீக்கிரம் சுடிடும். கறி வேகாது. கரெக்ட். இப்போ போட்டுருவோமா? ஓகே. அப்படியே மேலே அழகா என்ன ஒரு பவ்யம். தொழில் பத்தி போட்டாச்சு. அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே பிரதர். சூப்பர். இப்போ இது எவ்வளோ நேரம் விடலாம்? இது ஒன்றும் நம்மளுக்கு ஒரு 1/2 hour விடலாமா லோ ஃப்ளேம்லயே? ஏன்னா நாட்டுக்கோழி இல்லையா வேகிறது. கரெக்டா? கரெக்ட். வேற இதே பாய்லரா இருந்தா 15 நிமிஷம் விட்டா போதும், சாஃப்ட் ஆயிடும். நாட்டுக்கோழின்றதுனால லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஸ்பீடா வச்சிரக்கூடாது. மட்டன் அண்ட் நாட்டுக்கோழி 1/2 மணி நேரம் உண்ணும் லோ ஃப்ளேம்ல. பாய்லர் சிக்கனா இருந்தா 1/2 மணி நேரம். பாயோட ஸ்டைல்ல எப்படின்னா இந்த கேப்ல ஒரு டீ ஒன்னு குடிச்சிட்டு வந்துருவோம். குடிச்சிட்டு வந்துருவோமா? வாங்க போவோம். இப்போ இது ஒரு 1/2 hour வந்து அப்படியே லோ ஃப்ளேம்ல விட்டுட்டோம். நடுவில் ஒரு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி லேசா கிண்டணும். நம்ம சம்பத்தும் வந்துட்டாரு. ஏன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே நேரா டேபிள் கிட்ட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வெயிட் வெளியே வெயிட் பண்ண முடியாது. அதான் இன் ஆயிட்டேன். ஓகே. இன்னு ஆஹா. ஏன்னா இதில் நம்ம தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழிலேருந்து அப்படியே தண்ணி வரும். ரெண்டுமே சேர்ந்து தான் வெந்து போய் ட்ரையும் ஆயிடுச்சு. காட்டுங்க மிஸ்டர் சம்பத் சார். அவ்வளோதான், சுண்டிடுச்சு. நல்ல பாத்துங்க. பார்த்தீங்களா, 1 kg சிக்கன் நம்ம போட்டோம். எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். குறைஞ்சிருச்சு, அப்படியே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் அவ்வளோதானா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை மேலே போட்டுட்டு தட்டை மூண்டா எல்லா கருவேப்பிலையும் உதிர்ந்து அதிலேயே விழுந்துருச்சு. குச்சியும் அதிலே இருக்கட்டும். இப்போ ஃபைனல் டச். ஃபைனல் டச் நல்லா சுண்ட விட்டுட்டு ஓகே. இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம தேங்காய் ஊற்றணும். இந்த டிஷ்ஷோட ஒட்டுமொத்த டேஸ்ட்டை வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த தேங்காய் ஊற்றுறோம் இல்லையா? ஆமாம் இருக்கு. அப்படியா? என்ன அப்படின்னா அந்த தேங்காயோட பச்சை வாசனை அப்படியே இதில் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஊற்றுறோம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 2 tablespoons இருக்குது தேங்காய் எண்ணெய். ஊற்றவா? ஆ, ஊற்றுங்க. அவ்வளோதான். ஃபைனல் டச். ஃபைனல் டச். ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தியாச்சு. இதுல நமக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெப்பர் மேல தூவி சாப்பிட்டுக்கலாமா? அது ஃப்ளேவர் மாறும். வேணும் அப்படினா தூவி சாப்பிடலாமா? சரி, வேணும்னா போட்டுக்கலாம்.
இப்போ வை நம்ம தேங்காய் ஊத்திட்டோம். ஆமா. ரொம்ப நேரம் நம்ம பதக்க கூடாது. அப்படியே மூறி அணைச்சிரவா அடுப்ப. அணைச்சிருங்க. அடுப்ப அணைச்சிட்டேன். தட்டல சர்வ் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? சாப்பிட பசிக்குது. ஆஃப்டர்நூன். ஆமா எஸ் ரொம்ப பசிக்குது. நீங்க இதிலே சர்வ் பண்ணுங்க. வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ? இவர் பாருங்க என்ன ஃபாஸ்ட்ல வந்த டேபிள் அடியில இருந்து பூந்து. நீங்க பிளேட்ல வைக்கிறதுக்கு மட்டும் லேட் ஆகுது. சாப்பிறதுக்கு எவ்வளவு ஈஸியா ஃபாஸ்டா சாப்பிறதுன்னு கத்துக்குங்க. ஆ நீங்க போனீங்கன்னா நாங்க பொறுமையா சாப்பிட்டுக்கோம். பள்ளிபாளையம் அந்த தேங்காய் கூட நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சாப்பிட ஆரம்பிச்சிரோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு அவ்வளவு நேரம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நான் டேஸ்ட் பண்ண ஒரு பிஸ் நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதான். எப்பமே பள்ளிவளையத்துல நம்ம என்னைக்குமே தேங்காய் தான் சாப்பிடுவோம். ஏன்னா நல்லா சிக்கன் வேண்டாம்மாங்க இவருக்கு. கொடுங்க. சிக்கன் வேண்டாம். சரி சரி நைனா. நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். சரி எனக்கு வேண்டாம். என்ன சட்டி தூக்குறீங்க? நல்லா சூடா இருக்கு. எவ்வளவு ஸ்மூத்தா வெந்திருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. மறுபடியும் தேங்காய் தான் சாப்பிட்றாரு. தேங்காய் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மசாலாவோட சேரும்போது இன்னும் டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி எலும்பு முளகொண்டோம் நல்லா வெந்துருச்சு. ம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு டீமே இருக்குது. ஆமாம். இவங்க செய்கிறதும் அவங்க டீம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நான் பேசி கூட நின்று வேடிக்கை பார்க்குறதும் நம்ம டீம் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. எல்லா கேமராமேனும் முன்னாடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வச்சிடணும். கண்டிப்பாக இல்லையா? நடுவில் பாவம் ஒரே ஒரு டீ தான் சாப்பிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹாஃப் கேஜி பண்ணுறாருந்தா அப்படியே இதோட பாதி மெட்டீரியல் இன்க்ரீடியன்ஸாக அப்படியே குறைச்சிக்கோங்க. கால் கிலோ பண்ணுறதா இன்னும் குறைச்சிக்கோங்க. ரெண்டு கிலோ ஏற்றுறாருந்தா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு கிலோ காமிச்சிருக்கோம், அரை கிலோ நம்ம எப்படா செய்கிறது அப்படின்னு. சில சின்ன கோழி இருக்கும், போய் கறிக்கடையில் வெயிட்டு போடுவோம், 900 கிராம் இருக்கும் நாட்டுக்கோழி. உரிச்சி வெட்டினா அரை கிலோ தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த குறைச்சிக்கணும். அப்படி 50% ஆக்கணும். கண்டிப்பாக. சரியா? அப்புறம் இவங்களுடைய ஃபேஸ்புக் சேனல் லிங்க்கும் யூடியூப் சேனல் லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டோன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே.